வணக்கம். வேலை செய்ய முடியவில்லையா? சோர்வாக இருக்கின்றதா? படிக்கிற போது தூக்கம் தூக்கமாக வருகின்றதா? உங்களுக்கு இரத்த சோகையாக கூட இருக்கலாம். இரத்தத்தில் போதுமான ஆரோக்கியமான சிவப்பு இரத்த அணுக்கள் இல்லாத நிலைமைதான் இரத்த சோகை. இரத்த சிவப்பணுக்கள் உடலின் திசுக்களுக்கு ஆக்சிஜனை கொண்டு செல்கின்றன. இரும்பு சத்து குறைவாக இருந்தால் பலவீனம், சோர்வு, வெளியர்தோல், தலை சுற்றல், மூச்சுத்திணறல், வேகமான இதய துடிப்பு ஏற்படும். இரத்த சோய்க்கான காரணங்கள் இரும்பு சத்து குறைபாடு, வைட்டமின் B12 குறைபாடு, ஃபோலேட் குறைபாடு, மாதவிடாய் மற்றும் கர்ப்ப காலத்தில் பெண்களுக்குள்ள இரத்தப்போக்கு. இரத்த சோகை மாறுவதற்கான உணவுகளை பார்ப்போம். மாதுளை இரும்பு சத்து நிறைந்த ஆகாரங்களில் ஒன்று. தினமும் ஒரு கிளாஸ் மாதுளை ஜூஸ் குடித்து வர இரத்தத்தின் அளவு உயரும். மாதுளையில் வைட்டமின் கே, வைட்டமின் சி, நார் சத்து, பொட்டாசியம் மற்றும் புரதம் நிறைந்துள்ளது. வைட்டமின் சி பழத்தில் உள்ள இரும்பை உறிஞ்சுவதற்கு நம் உடலுக்கு உதவுகின்றது. பீட்ரூட் சாற்றில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், வைட்டமின் ஏ, வைட்டமின் B6 மற்றும் இரும்பு சத்து உள்ளது. மெக்னீஷியம், B1, B2, B6, B12 மற்றும் சி நிறைந்த உணவாகும். பீட்ரூட் ஜூஸ் குடிப்பது மிக நன்று. பேரிச்சம் பழத்தில் இரும்பின் அளவு 100 கிராமுக்கு 0.3 mg முதல் 10.4 mg வரை உள்ளது. எனவே தினமும் 3 முதல் 4 பேரிச்சம்பழங்கள் சாப்பிடுவது நன்று. பேரிச்சம் பழத்தில் வைட்டமின் சி மற்றும் நார் சத்து உள்ளது. இது இரும்பு உறிஞ்சுதலை அதிகரிக்கின்றது. உலர்ந்த பழங்களான குடிமுந்திரி, திராட்சை மற்றும் ஆப்ரிகாட் போன்றவை இரும்பு சத்துக்கான நல்ல ஆகாரங்களான. 100 கிராம் குடிமுந்திரியில் 0.9 mg இரும்பு சத்தும், திராட்சையில் 2.6 mg இரும்பு சத்தும் உள்ளது. ஆப்ரிகாட்டில் 100 கிராமுக்கு 6.3 mg இரும்பு சத்து உள்ளது. ஹீம் இறைச்சி. ஹீம் இரும்பு இறைச்சி மீன் மற்றும் கோழிகளில் காணப்படுகின்றது. இது உடலால் எளிதாக உறிஞ்சப்படும் இரும்பு வடிவமாகும். நாம் உட்கொள்ளும் ஹீம் இரும்பில் 30% வரை உறிஞ்சிக் கொள்ளப்படுகிறது. முட்டையில் 1.89 mg இரும்பு சத்து உள்ளது. இது நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கின்றது. முட்டையின் மஞ்சள் கருவானது கோழியின் செறிவூட்டப்பட்ட மூலமாகும். மூளை வளர்ச்சிக்கு உதவும் ஊட்டச்சத்து. முட்டையில் உள்ள புரதம் இரத்த அழுத்தத்தை குறைக்கின்றது. கீரை போன்ற அடர் பச்சை இலை காய்கறிகள் உட்கொள்வது மிகவும் நன்று. அடர்ந்த இலைக்கறிகள், பருப்பு, பட்டாணி, அஸ்பராகஸ் முதலியவை உணவில் சேர்க்க வேண்டும். நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய முருங்கை இலையில் இரும்பு சத்து மிக அதிக அளவில் உள்ளது. பீன்ஸ், பயறு முதலிய உணவுகளிலும் இரும்பு சத்து அதிகமாக காணப்படுகின்றது. இவை நமக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய உணவு வகைகள் ஆவன. பட்டாணி, பீன்ஸ், முளைத்த வைத்த பயறு தொடங்கியவை அனுதின உணவில் சேர்த்து கொள்வது நன்று. சிட்ரஸ் பழங்களில் கார்போஹைட்ரேட், நார் சத்து, வைட்டமின் சி, பொட்டாசியம், ஃபாலேட், கால்சியம், தயாமின், நியாசின், வைட்டமின் B12, ஃபாஸ்பரஸ், மெக்னீஷியம், ரிபோஃப்ளேவின், பாண்டோத்தெனிக் ஆசிட் மற்றும் பலவிதமான ஃபைட்டோகெமிக்கல்கள் உள்ளன. நெல்லிக்கை நீரும் இரும்பு சத்து அதிகமான அளவில் உள்ளது. சிட்ரஸ் பழங்கள் குடிப்பது மிக நன்று. இவை இரத்தத்தில் அணுக்களின் எண்ணம் உயர்றதுக்கு உதவுகின்றது. ஹீம் இறைச்சி வகைகளும் ஆகாரத்தில் சேர்ப்பது மிகவும் நல்லது. 1 கப் வேக வைத்த கீரையில் 4 கிராம் இரும்பு சத்து உள்ளது. தவிர்க்க வேண்டிய உணவு வகைகள் டீ, காஃபி முதலியவை ஆவன.
மதுபானம் தவிர்க்கப்பட வேண்டியதாகும். இரத்தக்குறைவுக்கு வேறொரு காரணம் கொக்கிப்புழு தொற்றாகும். அசுத்தமான மண்ணில் வெறுங்காலுடன் நடப்பதன் மூலம் கொக்கிப்புழு தொற்று ஏற்படுகின்றது. இதற்கு மருத்துவரை கண்டு மாத்திரை சாப்பிட வேண்டும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக்ஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணு.